யார்கிட்டயும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆயிரத்தெட்டு கேள்வி வேற கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? அதான் ஏன் உமாபதியோட பிசினஸ் கட்டாச்சு, ஏன் இவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்கம்மா. முன்னாடி மாதிரி இப்போ ரெஸ்பெக்டாகவும் பேச மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி மெட்டீரியல்ஸை விற்க முடியாமல் இருக்கீங்களேன்னு நக்கல் பண்ணி வேற பேசுகிறாங்க. அத்த இவங்களுக்கு பதில் சொல்றதா இல்லை மெட்டீரியல்ஸை சேல்ஸ் பண்ணுறதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமா, இரிட்டேட்டிங்காக இருக்குமா. நீங்கள் செஞ்ச தப்பை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் வந்திருக்கீங்க. டேய், மெட்டீரியல்ஸ் எல்லாம் விற்காம அப்படியே இருந்தா இன்னும் நஷ்டம் தான் அதிகமாயிட்டே இருக்கும். புதுசாவும் ஆர்டர் எதுவும் கிடைக்கல, இப்ப என்ன பண்ண போறீங்க? அது தமிழ் கம்பெனில வேலை நிக்கணும்னு நீங்க பண்ண தப்பு இன்னைக்கு நம்ம கம்பெனியை பாதிச்சிருக்கு. முன்ன பின்ன யோசிக்காம நீங்க செஞ்ச முட்டாள்தனத்தினால இன்னைக்கு நமக்கு தான் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்துட்டு இருக்கு. மா, இதுக்கு அந்த தமிழ் தானே காரணம். இப்ப சம்பந்தமே இல்லாம எதுக்கு தமிழ் மாமா எழுக்கிற? ஆமா, உமாபதி நமக்கு நஷ்ட ஈடு கொடுத்திருந்தா இந்த லாஸ் எல்லாம் சரி பண்ணிருக்கலாம். தமிழ் அவர் பிசினஸ காப்பாத்திக்க உமாபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தப்ப உங்க மேல வச்சுட்டு இன்னொருத்தவங்க மேல பழி போடாத கார்த்தி.